நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 12x18 சைஸில் நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்க்கு உண்டான டிசைன்ஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதில் என்னென்னா, ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து இது வந்து கொலேஜ் ஃபார்மேட்டில் பண்ணுறது. நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி அதில் ட்ராக் பண்ணி விட்டோம்னாக்கி அது டைரெக்டாகவே அதனோட சைஸுக்கு போய் ஃபிட் பண்ணி ஃபிட் ஆகிக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்போ போல் நமக்கு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணணும், ஒரு நியூ பேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான டேப் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து நமக்கு வந்து டைட்டில் வந்து கொடுத்துக்குவாங்க. 12x18 சைஸில் நம்ம இப்போ பண்ண போகிறது வந்து கொலேஜ் ஃப்ரேம் அப்படின்றனால இப்படி போட்டிருக்கு. சில விட்டில் வந்து 12 கொடுத்துக்குவாங்க. இல்லை நீங்கள் விட்டில் 18 கொடுத்தாலும் ஓகே தான். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் போர்ட்ரைடாக வேணுமா இல்லை லேண்ட்ஸ்கேப்பாக வேணும் வேணுன்றதை நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட் கொடுத்தீங்கன்னா நியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும், நம்ம ஒர்க்கிங் ஏரியா வந்து கிடச்சிரும். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இதில் வந்து நமக்கு வந்து டூல் பாரில் பார்க்கணும். அதில் வந்து ஃப்ரேம் டூலை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரேம் டூல் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் சிம்பிள் போட்டிருக்கும். ஸோ அதை எடுத்து நாங்கள் வந்து என்னென்னா, நம்ம பேஜில் வந்து ஒரு 500x400 பிக்சலில் வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணுறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். ஃப்ரேம் டூல் நீங்கள் செலக்ட் பண்ணோன்னா அது இப்படி தான் இருக்கும், டிரான்ஸ்பரண்டாக தான் தெரியும். இப்போ நம்ம அதையே திரும்ப நான் ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இப்போ இப்படி ஒவ்வொரு ஃப்ரேமையும் அந்த பாக்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொரு பாக்ஸாக செலக்ட் பண்ணிவிட்டு அல்ட்டை பிடிச்சிட்டு நம்ம மவுஸ் பட்டனை ஹோல்ட் பண்ணி பிடிச்சி ட்ராக் பண்ணோம்னா அதில் டூப்ளிகேட் கிடச்சிரும். இல்லை அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் கிடச்சிரும். சரியா? ஸோ இப்போ என்னென்னா, லைட்டாக அலைன்மெண்ட் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்டர் நம்ம கொஞ்சம் கம்மியாக இருக்கணுன்ற மாதிரியும், இல்லை உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம எண்டு டு எண்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அப்படி ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து எண்டு டு எண்டு வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து எத்தனை, ஒரு 1, 2, 3, 4, 7 பாக்ஸஸ் ஃபஸ்ட்டு வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 7 பாக்ஸஸையும் டூப்ளிகேட் எடுத்துகிட்டு பேஜை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. சரியா? பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. அதாவது என்னென்னா, நமக்கு வந்து ரொம்ப ஒர்க் டைமெல்லாம் ரொம்ப எடுக்காது. இப்படி நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா, இப்போ நம்ம பண்ணுறதை பார்த்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு உண்டான ஒரு கொலேஜ் இது வந்து கிடச்சிரும். இல்லைனா நம்ம வந்து சிலவங்க என்ன பண்ணுவாங்க, நெட்டில் போட்டு 3 பிக்சலுக்கு 3 பிக்சல் கொடுத்து அதோட இங்கேருந்து ஃபோட்டோஸ் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி அங்கே கொடுத்து அப்லோட் பண்ணி அப்புறம் கன்வெர்ட் பண்ணி எடுத்து அப்புறம் கொண்டு வந்து பேஜில் ஒவ்வொன்றா ஃபிட் பண்ணுறதுக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா நமக்கு டைம் ரொம்ப எடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ இது எப்படி, இது என்ன ஆகும்னா, நம்ம அந்த ஃப்ரேம் செட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த டைமிங். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கி, அந்த ஃபோட்டோ வந்து டைரெக்டாகவே நம்ம ஃபோல்டரில் இருந்து எடுத்து அப்படியே ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் கொண்டு விடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோவை வந்து ட்ராக் பண்ணி, ஃபோட்டோவை ட்ராக் பண்ணி நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் இந்த பாக்ஸ் நேராக மேலே கொண்டு வச்சோம் அப்படின்னாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த பாக்ஸ்க்குள்ளே ஃபிட் ஆகிரும். இப்போ நமக்கு தேவைன்னா கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் ஃபேஸ் வந்து நல்லா ஜூமிங்லாம் தெரியணும் அப்படின்றனாலும் வச்சுக்கலாம். இப்போ இப்படி ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் ட்ராக் பண்ணி அந்த பாக்ஸுக்கு மேலே, அதாவது எந்த பாக்ஸ், இப்போ ஒன்னா இப்போ 2 செகண்ட் பாக்ஸ் மேலே வச்சு உள்ளே விட்டீங்க அப்படின்னாலே அதுவே ஃபிட் ஆகிக்கும். இந்த பாருங்கள், அடுத்த இமேஜ் எப்படி செட் பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ நம்ம தேவைப்பட்ட இடத்துல மட்டும் லைட்டாக என்லார்ஜ் மட்டும் பண்ணுற வேண்டியிருக்கும், மற்றபடி எந்த ஒரு இதுமே இருக்காது. ஸோ அன்சேப்பில் போய் உட்காராது. நமக்கு ஒவ்வொரு இமேஜும் நம்ம ட்ராக் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜுக்குள்ளே ஃபிட் ஆகிரும். ஸோ பார்டர் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி லென்த்தான இமேஜஸ், அதாவது ஹைட் அதிகமான இமேஜஸ் நம்ம வந்து உள்ளே ஃபிட் பண்ணும்போது ஒன்று அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இருக்கும். நம்ம இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கி, ஒரே சைஸு நம்ம வந்து 500x400 நம்ம வச்சுருக்கோம். இந்த 500x400 வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ கரெக்டாக ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக வந்து ஃபிட் ஆகிக்கும். இப்படி ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் நம்ம ட்ராக் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நமக்கு வந்து இந்த டைமிங் மட்டும்தான் கொஞ்சம் இதாகும். ஆனால் இது வந்து கொஞ்சம் நீங்கள் ஃபாஸ்ட்டாகவே இதை பண்ணிடலாம். சரியா? இப்போ நமக்கு வந்து இந்த பாக்ஸில் ஒரு 30 ஃபோட்டோ நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, 30 ஃபோட்டோவையும் நீங்கள் ஒவ்வொரு இதுலேயும் வந்து செட் பண்ணிவிட்டு உள்ளே எடுத்து விட்டாலே அது அந்த பாக்ஸ்குள்ளே செட் ஆகிடும். நம்ம சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு விடுற மாதிரி தான் இருக்கும். சரியா?
முடிஞ்சது. எல்லா ஃபோட்டோவையும் நம்ம அந்த பேஜில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம எத்தனை பாக்ஸ் வச்சுருந்தோமோ அத்தனை பாக்ஸ்லையும் நம்ம ஃபோட்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம வந்து பேக்ரவுண்டாக வச்சுக்கிடணும். சரியா, நமக்கு பேக்ரவுண்டாக இந்த மல்டிபிள் ஃபோட்டோஸை வந்து நம்ம பேக்ரவுண்டாக வச்சுக்கிட்டு ஃப்ரெண்டில் ஒரு இமேஜ், ஃப்ரெண்டில் ஒரு இமேஜ் வந்து நம்ம ஃப்ரெண்டில் வச்சு பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். சரியா, இப்போ அதுக்கான இமேஜை வந்து நம்ம சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இமேஜை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கட் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கும். சரியா, இப்போ நமக்கு வந்து ஃப்ரெண்டில் வைக்கக்கூடிய இமேஜை வந்து நம்ம எடுத்து ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு தேவையான அந்த இமேஜை வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இந்த இமேஜோட ரெசல்யூஷனை வந்து நான் கூட்டிக்கிறேன். ஸோ நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் அந்த ஒரு ஃபேன்னஸ் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, பென் டூலை எடுத்து ஸோ மார்க்கிங் பண்ண போகிறேன். நமக்கு அந்த இமேஜ் வேணும் அப்படின்றனால நம்ம இமேஜோட பார்டரில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா, ஃபுல்லாக கரெக்டாக அந்த கார்னர் வந்து நமக்கு எப்போவுமே பென் டூல் யூஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் இன்சைடே போய்கிட்டு இருங்க. அப்படின்னா அப்படினா தான் அந்த பார்டர் வந்து உங்களுக்கு தெரியும். அவுட் சைடில் உள்ள அந்த ஷேடிங்ஸ்லாம் நம்ம ஃபெதர் கொடுக்கும்போது இன்சைடில் தெரியாது, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னாக்கி செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி இந்த பக்கம் பேஸ்ட் பண்ண போகிறேன். நம்ம ஃப்ரெண்டில் வேணுன்றக்காண்டி இந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு மேலே வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு வந்து ஃப்ரெண்டில் வைக்கக்கூடிய இமேஜை வந்து செலக்ட் பண்ணி நம்ம எந்த ஏரியாவில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி லைட்டாக பார்த்துட்டு, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா மாஸ்கிங் டூல் போட்டிருக்கேன். சரியா, எரேஸ் பண்ணாக்கி என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அந்த இமேஜை வந்து ரிட்டர்ன் எடுக்கணும்னா கொஞ்சம் பேக்கில் போக வேண்டியிருக்கும். மாஸ்கிங் டூல்னு அப்படி கிடையாது, நம்மளோட ஒரிஜினல் இமேஜ் அப்படியே இருக்கும். அந்த மாஸ்கிங்கில் மட்டும்தான் நம்ம இப்போ வந்து எரேஸ் பண்ணி விட போகிறோம். ஸோ அதனால் அந்த இமேஜ் அப்படியே இருக்கும். நமக்கு தேவை அப்படின்னா கூட அந்த மாஸ்க் எடுத்து விட்டால் நமக்கு வந்து ஃப்ரண்டில் அந்த இமேஜ் ஃபுல்லாகவே கிடச்சிரும், கட் பண்ணி கொண்டு வந்த இமேஜ். ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் இதே ட்ரை பண்ணுங்கள். லெவல்ஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோ வந்து கலர் கரெக்ஷன் மட்டும் லைட்டாக பார்த்துக்கிறோம். சரியா, ஃபோட்டோ நமக்கு நல்லா பிரைட்டாக கிடச்சிருச்சு. லைட்டாக அந்த பிளாக் ஷேடிங்ஸ் மட்டும் லைட்டாக கொடுத்துருவாங்க. ஃபோட்டோஸோட கலர் கரெக்ஷன் மட்டும் லைட்டாக செக் பண்ணிடுவாங்க. அதில் இப்போ நம்ம ஃபஸ்ட் லெவல்ஸ் வந்து செக் பண்ணி அதை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டோம். கல்ஸ் வந்து லைட்டாக கூட்டினீங்கன்னா அந்த பிரைட்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வச்சுக்கிறோம். சரியா, அந்த பேக்ரவுண்ட்ஸ் வந்து நம்ம இப்போ செலக்ட் பண்ணுறேன். அந்த பேக்ரவுண்டில் வச்சுருக்க இமேஜஸ்க்கு மேலே இந்த பேக்ரவுண்டை கொண்டு அப்ளை பண்ணுறேன். ட்ராக் பண்ணி இன்சர்ட் பண்ணோன்னு அந்த மாதிரி வந்துடும். ஸோ அந்த இதை வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்குவாங்க. இப்போ வந்து பேக்ரவுண்ட் நமக்கு அந்த இமேஜஸ் வேணும் அப்படின்றக்காக என்ன பண்ணோம்னா பிளெண்ட் பண்ணுறேன். இந்த ரைட் சைடு அந்த லேயர் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒன்றா சேஞ்ச் பண்ணுறது. ஸோ எது வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இதில் வந்து நம்ம வந்து கலர் செட் பண்ணியிருக்கோம். கலர் செட் பண்ணிட்டு அதில் லைட்டாக எரேஸ் பண்ணி விடுறேன். அதாவது நம்ம ஃபோட்டோஸ்க்குள்ளேயே பேக்கில் நம்ம பேக்ரவுண்டு ஆட் பண்ணியிருக்கோம். அந்த பேக்ரவுண்டில் மட்டும் சைடு சைடு வேணுன்றதுனால சென்டரில் வந்து அந்த ஃப்ரண்டில் வச்சுருக்க ஃபோட்டோவை விட்டு பேக்கில் இருக்க லைட்டாக எரேஸ் பண்ணிட்டுருக்கேன். பதில் தெரியும் நம்ம சேஞ்ச் பண்ணுறது. இந்த
கொஞ்சம் ஹியூ சேட்ரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சரியா. அப்படின்னா தான் கொஞ்சம் கலர் டெப்த்து கிடைக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் இமேஜ் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ லைட்டாக சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான், சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம அதில் பார்க்கும்போதே தெரியும். ஒர்க் பண்ணும்போதே நமக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எதில் பண்ணணும், எப்படி பண்ணால் நல்லாயிருக்குன்றது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். லைட் அண்ட் ஃபைட் பச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ என்ன நல்லாயிருக்கும் சரியா. ஸோ மேக்ஸிமம் நல்லா இருக்குது. ஸோ இப்படி ஒவ்வொரு இமேஜஸாக ஆட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் டெப்த்தான இது டிசைன் கிடைக்கும் சரியா. இந்த ஒர்க்கிங் ஃபைலை வந்து நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், அது ஒரிஜினல் ஃபைலு. ஸோ நீங்கள் அதில் ரீப்ளேஸ் பண்ணி கூட நீங்கள் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை பார்க்குறவங்க, புதுசாக வர்றவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்காக அப்படின்னாக்கி ஃப்யூச்சரில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். நீங்கள் உங்களுக்கு அப்பப்போ வந்து நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம்.